அப்பா ஓடி வேன் கூப்பிடுறாரு. ஐயோ குரு கூப்பிட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு ஆறு இருக்குங்கிறது கூட தெரியாமல் வேகமாக ஓடி இந்த கதையை நாம் இன்றைக்கி சொன்னால் யாருமே நம்ப மாட்டோம். இது மாதிரியான ரெண்டு கதைகள் தான், ரெண்டு மிஸ்ட்ரீஸ் தான், ரெண்டு மிரக்கல்ஸ் தான் சொல்லப்போகிறேன். ராஜாதிராஜ ராஜ கம்பீரன்னு புகழ்ந்த அந்த ராஜா இன்றைக்கி சிறை கைதியாக இருக்கு. என்ன செய்யலாம், ஏதாவது செய்யணும். இறைவன் ரொம்ப ஆனந்தப்பட்டாராம். இவ்வளவு பெருமை வாய்ந்த கோயிலாக மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தான் பதவி ஏற்ப செய்வாராம். அவ்வளவு வினோதமான கோயில் தான், இத்தனை அதிசயங்கள். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் அமுதமொழி சேனலின் மூலமாக என்னுடைய அன்பான மற்றும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையின் திறவுகோல் அமுதமொழி, தேனினும் இனிய மொழி அமுதமொழி, உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் மொழி அமுதமொழி. உங்களை நம்பிக்கையை ஏற்படுத்தி வெற்றிக்கான கதைகளை எல்லாம் சொல்லி உங்களையும் வெற்றியாளர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அமுதமொழி சேனலினுடைய நோக்கம். இதில் தொடர்ந்து ஆன்மீக கதைகள் மற்றும் உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நல்ல உதாரணங்கள், வெற்றியாளர்களினுடைய பயோகிராஃபீஸ், வாழ்க்கை சரித்திரங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணிட்டே வரேன். ஸோ டோன்ட் மிஸ், வாட்ச் ஆல் தி வீடியோஸ். வாங்க இன்றைக்கான வீடியோஸுக்கு நாம் போகலாம். அதாவது எந்த ஒரு அதிசயமுமே, எந்த ஒரு மிரக்கலுமே நம்ம வாழ்க்கையில் கண்ணுக்கு நேராக பார்த்தா தான் நம்புவோம். அதே நம்பினாலுமே அதுலேயும் ஏதாவது சூட்சமாக இருக்கோ, இதுலேயும் ஏதாவது கண்கட்டு வித்தைகள் இருக்கோ, இதுலேயும் ஏதோ ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லுவோம். சில அதிசயங்கள் உண்மைக்கு அப்பாற்பட்டவை, உண்மைதான். அதை நம்மளால் சயின்ஸ் கொண்டோ எந்த ஒரு மித்தலாஜிக்கல் ரெஃபரன்ஸ் கொண்டோ எதை வச்சுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத ரெண்டு விஷயங்களை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்களே அந்த அதிசயங்களை கண்கூடாவே பார்க்கலாம். இப்போ அவன் வாழக்கூடிய லிவிங் எக்ஸாம்பிள் தான் அந்த பாட்டி. அதுக்கு முன்னாடி பத்மநாபர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பத்மநாபர் அப்படிங்கிறவர் குரு மேலே பக்தியும் சிரத்தையும் கொண்டவர், குரு சொல்லினுடைய தட்டாதவர். ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் தாங்க. இன்றைக்கெல்லாம் அவர் வாழ்ந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த பத்மநாபரை வந்து குரு வந்து ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் இருந்து அப்பா ஓடி வான்னு கூப்பிட்றாரு. ஐயோ குரு கூப்பிட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு ஆறு இருக்குங்கிறது கூட தெரியாமல் வேகமாக ஓடி வந்தாராம். தண்ணியில் காலை வச்சா எல்லாருமே முங்கிடுவோம். ஆனால் இவர் காலை வச்சு வச்சு ஓட ஓட ஒவ்வொரு பாதங்களையுமே ஒரு ஒரு தாமரை பூவானது பூத்து அந்த தாமரை பூ மேலே நடந்து நடந்து போனாராம். இந்த அதிசயம் அவருக்கு தெரியவில்லை. அதனால தான் பத்மம்னு சொன்னால் தாமரை, அவருடைய பாதத்தில் தாமரை மலர்ந்ததினால் பத்மநாபர் குருவே ஸ்தம்பிச்சுட்டு போனதாக சொல்கிறாங்க. இந்த கதையை நாம் இன்றைக்கி சொன்னால் யாருமே நம்ப மாட்டோம். இது மாதிரியான ரெண்டு கதைகள் தான், ரெண்டு மிஸ்ட்ரீஸ் தான், ரெண்டு மிரக்கல்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஆனால் இது கதையல்ல, நிஜம், உண்மையான அதிசயங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன அதிசயங்கள் நடந்திருக்கலாம். அதை புறக்கணிக்க வேணாம். இன்ட்யூஷன் மூலமா இது நடக்கிறது உண்டு. ஆனா இந்த அதிசயங்களை வியாபாரமாக்கி விஸ்திரப்படுத்துறதும் உண்டு. ரெண்டு கேட்டகரி, அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரியை மட்டும் நாம் ஃபாலோ பண்ணுவோமே. முத்தம்மாள் பாட்டி, இவங்கள எனக்கு வந்து நாலு வயசில் இருந்து தெரியும். எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, புஸ்தகங்கள் மூலமாக. குங்குமம் புக்ஸில் இவங்கள பற்றி படிச்சிருக்கேன், குமுதம் புக்கில் இவங்களை பற்றி படிச்சிருக்கேன். இன்றைக்கி எனக்குமே அபவ் தேர்ட்டிஸை தாண்டிட்டேன், ஹிந்து பேப்பர்லையுமே இவங்கள பற்றி ஆர்டிக்கல் வந்துடுச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு படிச்சிருப்பீங்க. இந்த பாட்டிக்கு வயசு 80 தாண்டி இருக்கு. ஒவ்வொரு சிவராத்திரி அன்றைக்கும் அவங்களுடைய குலதெய்வ கோயிலான பத்ரகாளி அம்மன் கோயிலில் முதலியார் பட்டிங்கிற ஊரில் வெறும் கையில் தாங்க எல்லாருமே ஆப்பம் சுடுவோம். அதாவது கொதிக்கிற எண்ணெயில் கையை விட்டு அப்பம் பார்க்குறாங்க. எல்லா சேனல்ஸ்லையுமே ஒளிபரப்பு பண்ணியிருப்பாங்க, எல்லா மேகசின்ஸ்லையுமே படிச்சிருப்பாங்க. இவங்களை ஒவ்வொரு தடவை நான் சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஆனால் நேரில் பார்த்ததில்லை. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா என்னுடைய சேனலில் அந்த பாட்டியை பற்றி ஒரு இன்டர்வியூ கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறது ஆசை. நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முயற்சி செய்தால் கண்டிப்பாக முடியும். இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, 40 நாள் விரதம் மட்டும்தாங்க இருக்காங்க. அந்த ஆபத்து தட்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பூரணத்தை எல்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த பாட்டி ஒரு ஆளாக எல்லாருக்கும் முன்னாடியும் நல்ல இரும்பு சட்டியில் 100 டிகிரி செல்சியஸ் மூலியம் கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கையை விடுற மாதிரி திருப்பி திருப்பி போடுறாங்க. கை ஒன்றுமே ஆகலை. உங்களுக்கு தெரியும், நம்ம சமைக்கும்போது லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், சின்னதாக ஏதாவது கையில் சூடு பட்டுட்டா கூட பொக்கலம் வந்துடும். அந்த காயமானது தடுமானது மாறுறதுக்கு 1 மாதமோ 2 மாதமோ பிடிக்கும். உஷு உஷுன்னு சொல்லி சின்ன காயம் பட்டாலே மாவை தேடி ஓடுவோம், ஐஸை தேடி ஓடுவோம். ஆனால் அந்த பாட்டியினுடைய கை மல்லிகைப்பூ மாதிரி அந்த எண்ணெய்க்குள்ளே கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே விளையாடுது. அவங்களும் 6 மணி நேரமாக அப்பத்தை சுட்டு கிட்டத்தட்ட 7 பேஸ்கெட்டில் நிறைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் தலைப்பு செய்தியாக அல்லது செகண்டரி நியூஸாக ஒவ்வொரு பேப்பரில். இப்போ ஹிந்து வரைக்குமே அந்த பாட்டி
ரீச் ஆகிட்டாங்க, கண்டிப்பாக உண்மையாகத்தான் இருக்கும். எப்படி இவங்களால் இது முடியுது? இதை நீங்கள் ஏதாவது ஒரு தியரிக்குள்ளே, ஏதாவது ஒரு உண்மைக்குள்ளே, ஏதாவது ஒரு கணக்குக்குள்ளே, அறிவியலுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆனால் உண்மை சில விஷயங்களை நம்மளால் எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாது, டெஃபினேஷன் பண்ண முடியாது. இவங்களும் அதிசயங்கள் தான். நம்ம கண்ணில் பார்க்காத வரைக்கும் சில விஷயங்களை நம்ப மாட்டோம். இதே மாதிரி தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய அதிசய நிகழ்வு ஒன்றினை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உலக அதிசயங்களில் ஒன்று. பல பாண்டிய மன்னர்களால் பல வருடங்கள், பல நூற்றாண்டுகள்னு கூட சொல்லலாம், பல நூற்றாண்டுகளாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இன்றைக்கி இந்தியாவிலே மிகவும் சுத்தமான ஆலயங்களினுடைய தர வரிசை பட்டியலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முதலிடம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த ஒர்க்கர்ஸ். நீங்கள் எப்போ போனீங்கன்னாலும் பாருங்கள், 10 பேர் வழக்கமாறும் கையுமாக கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதே சிஸ்டத்தை எல்லா கோயில்களையும் கடைப்பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க. எல்லா கோயில்களினுடைய ஸ்தல வரலாறு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா கோயில்களுமே பிற நாட்டு மன்னர்களினுடைய தாக்குதலுக்கு கண்டிப்பாக ஆளாகி இருப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பல அயல்நாட்டு மன்னர்களினுடைய தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு. மாணிக் கபூர் அப்படிங்கிற ஒரு முகலாய மன்னன் மதுரையை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டே இருக்கின்றான். ஒரு மன்னன் படையெடுத்து வந்து வெற்றி பெற்றுட்டா எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தர்ம புஸ்தகங்களில் சொல்லியிருக்காங்க. பெண்களை தாக்கக்கூடாது, வயதானவர்களை தாக்கக்கூடாது, கோயில்களை தாக்கக்கூடாது, சிறைகளை சேதப்படுத்தக்கூடாது, சிலைகளையும் சேதப்படுத்தக்கூடாது, மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பேசிக் டெஃபினிஷன்ஸ். ஆனால் எதை செய்யக்கூடாது நாம சொல்றோமோ அதை தான் மன்னர்கள் செஞ்சாங்க. அந்த முகலாய மன்னன் உள்ளே வந்துவிட்டான். அந்த கோயில் அர்ச்சகர்களுக்கு எல்லாம் தூக்கி போடுது. எத்தனை வருஷமா, எத்தனை மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில், இந்த கோயில் இப்போ முகலாய மன்னன் உள்ளே வந்துட்டான்னா சிலைகளை எல்லாம் கண்டிப்பாக நாசப்படுத்தி விடுவான் அப்படின்னு சொல்லி அந்த சிவாச்சாரியர்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்போ மன்னன் கிட்ட போய் முறையிடவும் முடியாது, அவனையே கைது பண்ணிட்டாங்க. நாளைக்கு தேரில் கட்டி திரு திருவா இழுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்துவாங்க. ராஜாதிராஜ ராஜ கம்பீரன்னு புகழ்ந்த அந்த ராஜா இன்னைக்கு சிறை கைதியா இருக்கு. என்ன செய்யலாம்? ஏதாவது செய்யணும். இறைவா என்னை காப்பாத்துன்னு சொல்லி இந்த மீனாட்சி சொக்கநாதர் முன்னாடி எத்தனை பேர் வந்து அழுதுருப்போம். ஆனா சொக்கநாதரே உனக்கே ஒரு பிரச்சனையா, உன்னை நாங்கள் காப்பாற்ற வேண்டுமே அப்படின்னு சொல்லி 5 சிவாச்சாரியர்களும் சேர்ந்து ஆபத்தான நிலையில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கின்றார்கள். அட்லீஸ்ட் இந்த மூலஸ்தனத்தில் இருக்கக்கூடிய சிலைகளையாவது, மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையுமாவது எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறாங்க. வரக்கூடிய முகலாய மன்னனுக்கு எது மூலவர் அப்படின்னு தெரிய போகிறது கிடையாது. கண்டிப்பாக மூலவரை நோக்கி வருவான். என்ன பண்ணுறாங்க? இரவோடி வருவாங்க. நாளை காலை கடந்து விடுவேன். ஏன்னா அப்போ எல்லாம் குதிரைப்படை யானைப்படை மட்டும் தானே, ஃப்ளைட்டோ வேறு விதமான டிராஃபிக்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸும் கிடையாது. ஸோ வந்துக்கிட்டே இருக்கிறவன் நாளை காலை இன்றைக்கி இரவோட இரவாக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூலவர் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய சன்னிதியிலையும் சிவபெருமானுடைய சன்னிதிக்கும் என்ன பண்ணிடுறாங்க, பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி சந்தன காப்பிட்டு மலர் மாலைகள் எல்லாம் தூவி சர்வேசா உன்னை கண்ணீர் விட்டல்லவா வளர்க்கின்றோம்னு சொல்லி நெய் தீபம் எல்லாம் ஏற்றி என்ன பண்ணிடுறாங்க, அந்த நுழை வாயில மூலஸ்தனத்தை சிமெண்ட்டு சுண்ணாம்பு எல்லாம் வச்சு பூசி முடிச்சு அதுக்கு முன்னாடி போலியான ஒரு மீனாட்சி அம்மனினுடைய கற்சிலையை வச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த சொக்கநாத பெருமானுக்கும் ஒரு சிவலிங்கத்தை, ஒரு போலி சிவலிங்கத்தை வச்சிடுறாங்க. வந்து பார்க்குறவங்களுக்கு மூலவர் இல்லை, இது வெறும் தடுப்பு சுவர் தான், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான் உண்மையான மீனாட்சி அம்மனினுடைய சிலையாகவும் சொக்கநாதரினுடைய சிலையாகவும் தெரிகின்றது. ஸோ வந்து அந்த முகலாய மன்னன் வந்தாலுமே இந்த ரெண்டு சிலையும் சேதப்படுத்திட்டு போயிடட்டும் அப்படிங்கிறது இந்த சிவாச்சாரியர்களினுடைய கணிப்பு. அவங்க நினச்சது போலயே வர்றான். அவனுடைய கோபம் வேட்கை வெறியின் மூலமாக என்ன நடந்ததுன்னு எல்லாம் தெரியாமல் எல்லா சிலைகளையுமே துண்டாக்கிடுறாங்க, சேதப்படுத்திட்டு போயிடுறான். ஆனால் அந்த சிவாச்சாரியர்களுக்கும் மனசுக்குள்ள நிம்மதி. ஆனால் பூஜை புனஸ்காரங்கள் எதுவுமே இல்லாமல் மூலவர் அந்த தடுப்பு சுவர்க்குள்ளெல்லாம் இருக்கார். என்ன பண்ணுறது? இறைவா உன்னை நாங்கள் எப்படி வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. வருஷங்கள் ஓடுது. சிவாச்சாரியர்களில் சிலர் மரணம் அடைந்துடுறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தன்னுடைய உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காரு. ஆட்சியானது மாற வேண்டும், மூலவர்களை, உண்மையான மூலவர்களை உலகத்திற்கு காட்ட வேண்டும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்காரு.
எப்பயுமே வாழ்க்கை ஒரே ஸ்ட்ரீம் லைனில் போயிடாது. விஜய் சொன்ன மாதிரி தாங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இன்றைக்கி மேலே இருக்கிறவன் கீழே போவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். வெற்றிங்கிறது யாருக்குமே பெர்மனெண்ட்டான ஒரு விஷயம் கிடையாது, புகழ்ங்கிறதும் ஒரு பெர்மனெண்ட்டான விஷயம் கிடையாது. இவர் நினைச்சது மாதிரியே ஒரு சந்தர்ப்பமானது வருகின்றது. அந்த முகலாய மன்னனான மாணிக்கபூர் விஜயநகர மன்னனிடம் தோல்வி அடைகின்றார். மறுநாள் விஜயநகர சாம்ராஜ்ய மன்னன் ஆட்சிக்கு வருகின்றார். உடனே அந்த சிவாச்சாரியாருக்கு பயங்கரமான சந்தோஷம். அவர் ஒருத்தர் மட்டும் போய் நடந்து விஷயங்களெல்லாம் சொல்கிறாரு. எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நான் முதல்ல சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எதிர்ப்பு ஏழனம் ஏற்றுக்கொள்ளப்படுதல் சொல்கின்ற அந்த மன்னன்கிட்ட போய் அந்த சிவாச்சாரியார் சொல்கின்றார், நாங்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து மூலவரை மறைச்சி நாங்கள் தடுப்பு சுவரை கட்டி உள்ளே வச்சுருக்கோம். அங்கே மாணிக்கபூர் வந்து அழிச்சது எல்லாமே போலியான சிலைகள் தான் சொல்லுவேன். ஒரு பக்கம் சந்தோஷம், ஆனாலும் ஒரு பக்கம் வருத்தம். ஒருவேளை இந்த இடத்துல வந்து ஏதாவது நீ சொன்னது போயிருன்னு தெரிஞ்சதுன்னா உன்னுடைய தலை அப்படியே துண்டிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய தலை துண்டானாலும் பரவாயில்லை, மூலவர் வெளிவர வேண்டும் என்று அந்த சிவாச்சாரியார் மன்னன் படை சூழ எல்லாருமே போகிறாங்க. அந்த தடுப்பு சுவரை இடிக்கின்றார்கள். உள்ளே ஒரு அதிசயமானது அங்கே நடக்கின்றது. உள்ளே மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரினுடைய சிலையும் 48 வருடங்களாக பூஜை செய்தார்களே, 48 வருடங்களுக்கு முன்னாடி பூஜை செஞ்சாங்களே, மலர் மாலையோட அப்படியே வாடாமல் இருந்ததான் மலர் மாலை. அந்த விளக்கும் அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுதான் சந்தன காப்பில் ஈரம் இருந்ததான். இதை சொல்லும் பொழுதே எனக்குள்ள ஐயோ நாம் இதை சொல்கிறோமே நிறைய பேர் கேள்வி பண்ணுவாங்களோன்னு தோணுது. ஆனால் இது உண்மை என்றுதான் சொல்லப்படுகின்றது. அனைவருமே ஸ்தம்பித்து நின்றார்களா? நீங்கள் எப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாலும் பாருங்கள், அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் அறிவிப்பு பலகை அந்த மியூசியத்தில் இந்த விஷயம் அங்கே ஒரு போர்டில் எழுதி வைக்கிட்டுருக்கும், இல்லைன்னா நோட்டீஸில் அச்சடிச்சிருப்பாங்க. ஆமாங்க சொல்கிறாங்க, அப்படி தான் நானுமே சொல்லணும், ஆமாம் சொல்கிறாங்க, இதை யார் பார்த்தோம், ஆனால் வரலாற்று உண்மை அப்படின்னு சொல்லப்படுது. முன்னாள் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் ஒரு தடவை இந்த மியூசியத்துக்கு போகும்பொழுது இந்த செய்தியை படிச்சுவிட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டாராம். இவ்வளவு பெருமை வாய்ந்த கோயிலாக மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு எப்போ எலெக்ஷனில் நின்று ஜெயித்தாலும் அவர் ஒவ்வொரு தடவை நிற்கும் பொழுதும் முதல்வராக தான் ஜெயிச்சிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தான் பதவி ஏற்ப செய்வாராம். அவ்வளவு வினோதமான கோயில் தான், இத்தனை அதிசயங்கள் நிறைந்தது தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையுமே பல அதிசயங்களும் வினோதங்களும் நிறைந்தது தான். உழைப்பு இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கும். உங்கள் எண்ணம் உயர்வாக இருக்கட்டும், நம்பிக்கைகள் கண்டிப்பாக வெற்றியடையும். நன்றி, வணக்கம்.